அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பானது மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. இது என்ன ஒற்றை தலைவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த தலைவலியுடைய அறிகுறி என்னென்னா ஒரு பக்கம் மட்டும்தான் மோஸ்ட்லி வரும், அல்லது ஒவ்வொரு பக்கமும் மாறி வரும். மொதல் ஒரு சிலருக்கு வந்து வலது பக்கம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இடது பக்கம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வலது பக்கம் ஆரம்பித்து இடது பக்கம் வரலாம், ஒரு சிலருக்கு இடது பக்கம் ஆரம்பித்து வலது பக்கம் வரலாம். பொதுவாக அந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் ஆனது பெண்களுக்கு நிறைய வரும், அதனால் இதை பெண்களுக்கான தலைவலி அப்படின்னே சொல்லுவாங்க. பெண்களால் ஆண்களுக்கு தலைவலி இருந்தாலும் இது வந்து பெண்களுக்கான தலைவலி அப்படின்னு பர்டிகுலராக சொல்லலாம். அதுக்காக இது ஆண்களுக்கு வராதுன்னு கிடையாது, ஆண்களையும் பாதிக்கலாம். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு மன அழுத்தம், இந்த ஒத்துக்காத உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா, ஹெவி ஃபுட்டு, பிரியாணி அல்லது எண்ணெயில் வறுத்தது பொறிச்சது சாப்பிட்றது, அதிகமான வெளிச்சம் அதாவது பிரைட்னஸ், நிறைய பேருக்கு வந்து டிவி பார்த்தா அல்லது வந்து தியேட்டரில் படம் பார்த்தா வந்து தலைவலி வரலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அல்லது வந்து அதிக தூக்கம், ரெண்டுமே தலைவலியை வந்து உண்டு பண்ணும். சாப்பிடாமல் இருக்கிறது முக்கியமாக, அதாவது அப்டமினல் மைக்ரேன் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா தலைவலி வந்து வந்துடும். ஒரு மணிக்கு சாப்பிட்றவங்க வந்து ரெண்டு மணிக்கு சாப்பிட்டாலும் மூணு மணிக்கு சாப்பிட்டாலும் தலைவலி வந்துடும். தலையில் காயம் படுறதுனால கூட இந்த மாதிரி வந்து தலைவலி வந்து வரலாம். தலையில் அடி எதாக படுது அப்படின்னா அந்த அடிப்பட்டதுக்கப்புறம் அந்த புண்ணெல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஒத்த தலைவலி மாதிரி வரலாம். நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதவிலக்கு நேரத்தில் வந்து தலைவலி வரும், அப்போ அதாவது மென்ஸ்ட்ரல் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் கூட அந்த தலைவலி வரலாம், அது வந்து மெனோபாஸல் ஹெட்டேக் அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்த தலைவலி வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், கண் பார்வை மங்கிறது இருக்கலாம், அல்லது வந்து வாந்தி வர மாதிரியான உணர்வு, அல்லது கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு வேவ் மாதிரியான ஒரு இது வந்து இருக்கலாம், கண்ணில் வந்து பளிச்சின் லைட் எரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒத்த தலைவலியுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம். சில பேருக்கு வந்து கிளஸ்டர் ஹெட்டேக்னு சொல்லக்கூடிய ஹெட்டேக் வந்து வரும், இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் வந்து வந்துட்டு போகும். இப்போது உதாரணத்துக்கு காலையில் 10 மணிக்கு தலைவலி வருது அப்படின்னா மறுநாள் காலையில் அதே 10 மணிக்கு தலைவலி வரும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்துட்டு இது வந்து சரியாயிடும். அடுத்தது வந்து டென்ஷன் ஹெட்டேக்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு அவசரமான எந்திரமயமான இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குடும்ப பிரச்சனை, ஆஃபீஸ் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அல்லது வந்து ஒர்க் ப்ரெஷரு இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டென்ஷனால் வரக்கூடிய ஹெட்டேக் வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து மெயினாக டென்ஷனை குறைச்சிக்கிட்டாலே இந்த ஹெட்டேக் வந்து குறைஞ்சிரும். இந்த மைக்ரைன்னு சொல்லக்கூடிய ஒத்த தலைவலி வந்து ஒரு சிலருக்கு தான் தினம் தினம் அந்த தலைவலி வரும், ஒரு சிலருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், ஒரு சிலருக்கு வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும், ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு வரும், ஒரு சிலருக்கு வந்து வாரம் வரலாம், ஒரு சிலருக்கு வந்து சனி ஞாயிறு மட்டும் இருக்கும், ஒரு சிலருக்கு திங்கக்கிழமை இருக்கும், ஏன் திங்கக்கிழமை இருக்குன்னா திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகணும்னு நினைப்பாங்க, அதனால கூட அந்த மாதிரி ஒர்க் டென்ஷனால கூட வரலாம். இந்த தலைவலி வருது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் கடுமையான தலைவலி இருக்கும், வாந்தி வர்ற உணர்வு இருக்கும், வயிற்று பிரட்டல் இருக்கும், கண்ணை வந்து இறுக்கி மூடிக்கணும் போல இருக்கணும், அல்லது சைடில் வந்து இங்கே அழுத்தி பிடிச்சா பரவாயில்லன்னு இருக்கும், அல்லது இந்த மூக்கு இதில் நுனியில் வந்து அழுத்தி பிடிச்சா பரவாயில்லன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரிப்பன் காட்டினா தலைவலி குறையும், ஒரு சிலருக்கு டார்க் ரூமில் வந்து படுத்துட்டா வந்து தலைவலி குறையும், ஒரு சிலருக்கு வாந்தி எடுத்தால் தான் வந்து தலைவலி குறையும். இந்த மாதிரி பல வகையான அறிகுறிகள் வந்துருக்கு. இப்போ நிறைய பேர் ஷாப்பிங் போயிட்டு வந்த அன்றைக்கி வந்து ஒத்த தலைவலினால் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வெயில் ஏற ஏற தலைவலி வந்து கூடிக்கிட்டே போகும், ஒரு சிலர் வந்து டிராவல் பண்ணால் தலைவலி வரும், ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் அதாவது சென்ட்டு பெர்ஃப்யூமு ஒரு பக்கத்தில் யாராவது பூ வச்சுட்டு உட்காந்தா கூட அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து தலைவலி வந்துடும், அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் கூட வந்து தலைவலியை வந்து உண்டு பண்ணலாம். ஒரு சிலருக்கு சன்லைட்டில் அதாவது நல்ல சூரிய வெளிச்சத்தில் 11 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹெட்டேக் வந்து வரலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த சவுண்டு கேட்டால் கூட ஹெட்டேக் வரலாம், அதாவது ஓவராக இந்த ஹாரன் சவுண்டு, சவுண்டாக மியூசிக் கேட்கறது இதெல்லாம் வந்து இருந்தால் கூட ஹெட்டேக் வந்து வரலாம். நிறைய ஹெட்டேக் மைக்ரைன் ஹெட்டேக் ஆனது ஒரு பக்கம் மட்டும்தான் வரும், ஒரு சிலருக்கு ரெண்டு பக்கமே வலி வரும். இந்த ஹெட்டேக் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால எந்த ஒரு வேலையுமே ஈடுபாடோட செய்ய முடியாது, கண்ணை மூடிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா நல்லது அப்படின்னு தோணும், சில பேருக்கு வாந்தி எடுத்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தோணும், மன அழுத்தம் மென்டல் டென்ஷன் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஹெட்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கருத்தடை மாத்திரை யூஸ் பண்ணுறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, தண்ணியாக கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க, இயர்ஃபோனில் பாட்டு கேட்குறவங்க, செல்ஃபோனில் அதிக நேரம் பேசுகிறவங்க, டிவி வந்து ரொம்ப நேரம் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஹெட்டேக் வந்து வரலாம். இந்த மைக்ரைன் ஹெட்டேக் வந்துருச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வெறும் வலி நிவாரணி போட்டு அஜாக்கிரதையாக வந்துருக்கக்கூடாது, ஏன்னா மைக்ரைன் ஹெட்டேக் நிறைய நோயினுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்பரான டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஆங்கில மருத்துவத்தில் டென்ஷன் குறைக்கிற மருந்தும் வலி நிவாரணையும் வந்து யூஸ்வலாக கொடுப்பாங்க, அது அந்த நேரத்துக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து மைக்ரைன் ஹெட்டேக் வந்து கிளியர் ஆகாது. அந்த சில பேருக்கு வந்து நியூராலஜிக்கல் இஷ்யூ அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த மைக்ரைன் ஹெட்டேக் வந்து வரலாம். ஹோமியோபதியில் நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த மருந்துகள் நிறைய இருக்குது, நிறைய பேர் மைக்ரைன் ஹெட்டேக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ
உங்களுக்கு மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்களா கடையில் வாங்கி மருந்து சாப்பிட்றதோ அல்லது வந்து நியூராலஜிஸ்ட காமிச்சு மருந்து நாலு படம் எடுத்துக்கிறதோ வந்து ஸ்டீராய்ட் போடுறதோ அல்லது தூக்க மருந்து போடுறதோ வந்து பண்ணாம பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் அணுகி உங்களுடைய நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நாள்பட்ட மைக்ரைன் கிரானிக் மைக்ரைன் ஹெட்ஏக் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குன்னு கவலைப்பட்டு இருக்காம அழுதுட்டு இருக்காம புலம்பிட்டு இருக்காம உங்களுடைய தினத்தின வேலைகளை வந்து தள்ளி போடாமல் வெயிலில் போனால் தலைவலி வந்துருமோ, சாப்பிடாம இருந்தால் தலைவலி வந்துருமோ, அல்லது வந்து டிவி பார்த்தா தலைவலி வந்துருமோ, படத்துக்கு போனால் தலைவலி வந்துருமோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காம நீங்கள் உடனே ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அனுபவம் உள்ள ஹோமியோபதி டாக்டரை அணுகி ப்ராப்பரான ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மைக்ரைன் பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளிவரலாம். ஸோ தயங்காமல் மைக்ரைன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ப்ராப்பரான ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து வெளிவந்துருங்க, சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.